சென்னை மாநகராட்சியின் கீழ் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சுமார் 13,000 களப்பணியாளர்களுக்கு கடந்த 60 நாட்களாக அவர்களுக்குரிய சம்பளம் வழங்கப்படவில்லை என பல்வேறு பகுதியிலிருந்து புகார் வந்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு வட்டங்களில மண்டலங்களில் நாங்கள் நேரடியாக பேசும்போது அவர்களுக்கு வந்து சம்பளம் வழங்கப்படும்னு சொல்றாங்க. இப்போ சென்னை மாநகராட்சியின் கீழ் சுமார் 13,000 பணி களப்பணியாளர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனா அந்த 13,000 களப்பணியாளர்கள் யார், அவர்கள பெயர்கள் என்ன, எந்த மண்டலத்துக்கு எவ்வளவு பணியாளர்கள் என்பது குறித்து முழுமையாக யாருக்கும் வெளிப்படையாக மாநகராட்சி நிர்வாகம் இது வரைக்கும் அறிவிக்கவில்லை. இந்த களப்பணியாளர்களும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட சென்னையில கொரோனாவுடைய தடுப்பு பணியில இந்த களப்பணியாளருடைய பங்களிப்பு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. இவர்களும் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாநகரத்தில் கூடிய குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய பகுதி சார்ந்த இளம் பெண்களும் இளம் ஆண்களும் வந்து இந்த களப்பணியாளர்களாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஏன் 60 நாட்கள் சம்பளம் கொடுக்கவில்லை என்ற கேள்வி எழுப்பி அது உள்ள சென்று பார்த்தோம்னா, முதல் வந்து இவர்களை களப்பணியாளர்களாக எடுக்கும்போது சென்னை மாநகராட்சி நிர்வாகமே நேரடியாக அவர்களுக்குரிய சம்பளத்தை வழங்கியிருக்கிறார்கள். ஆனா ஒரு 90 நாட்களுக்கு முன்பாகவே 89 நாட்கள் வந்தவுடனே இந்த களப்பணியாளர்கள் எல்லாம் தன்னார்வ தொண்டு நிறுவனம் கீழ் பணியாற்றக்கூடிய களப்பணியாளர்களாக மாநகராட்சி நிர்வாகம் மாற்றி விடுகிறது. ஏன் இப்படி மாத்துறாங்க, அதுக்கான காரணம் என்ன என்பது குறித்து வெளிப்படையாக இதுவரைக்கும் மாநகராட்சி நிர்வாகம் அறிவிக்கவில்லை. அடுத்ததாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் 20 தொழிலாளர்களுக்கு மிகாமல் அதாவது 20 பேர் கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த களப்பணியாளர்களை அவர்கள் வைத்துக் கொண்டு அவர்களுக்கான வந்து வேலைகளை வந்து அவர்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன் வந்து இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம்லாம் 20க்கு கீழே களப்பணியாளர்கள் வைத்துக் கொள்றான்னு பாத்தீங்கன்னா, 20 பேருக்கு மேல வந்து பணியாளர்கள் இருந்தால் அந்த பணியாளர்களுக்கான இஎஸ்ஐ பிஎஃப் போன்ற தொழிலாளருடைய நல உரிமைகள் வந்து வழங்கப்படணும். அது வழங்கப்படாமல் தடுப்பதற்காக தான் 20 பேர் கீழே என்ற அடிப்படையில வந்து கார்பரேஷனே வந்து இப்படி பிரிச்சு கொடுத்திருக்கின்றது. இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடித்தனமானது என்பதை வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அடுத்ததாக இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா எந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஈடுபட்டிருக்கான்னு சொல்லிட்டு கார்பரேஷன்ல எங்கேயுமே வெளிப்படையா அறிவிக்கல. கிட்டத்தட்ட வந்து வலதுசாரி அரசியல் உடைய கருத்தோட்டம் உடையவர்கள் தான் இந்த பணிகள் அதிக அளவில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இது மிக பெரிய அளவுக்கு வெளிப்படைத்தன்மை இல்லாதனால இந்த பணியாளர்கள் வந்து என்னன்னா பாலியல் ரீதியாக துன்புறுத்தல், அவர்களை வந்து பழிவாங்குதல் போன்ற நடவடிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றது. பத்திரிகைகளும் ஊடகங்களும் ஒவ்வொரு டைம் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் யாரெல்லாம் பாதிப்புன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துறார்களோ அவர்களுக்கே வந்து நெருக்கடி கொடுக்க வேலையைதான் வந்து சொன்னா மாநகராட்சி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றதை வெளிப்படையாக நமக்கு தெரிகின்றது. எனவே சென்னை மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக எந்தெந்த ஊழியர்கள் எந்தெந்த தன்னார்வ தொண்டு கீழ் பணியமர்த்தப்பட்டனர் என்பது விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். கடந்த 60 நாட்களாக சம்பளம் வழங்காத அந்த ஊழியர்களுக்கு களப்பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் இந்த மாநகராட்சியில களப்பணியாளர் வேலை செய்கிறவர்களுக்கு அவர்களுக்கான வந்து கூட்டு காப்பீடு திட்டத்தின் கீழ் அவர்களை கார்பரேஷன் நிர்வாகம் இணைக்க வேண்டும். ஏன்னா வந்து அவர்களுக்கு பணி பாதுகாப்பு என்பது எதுவுமே கொடுக்கப்படல. இவங்க வந்து தொற்று நோய் சார்ந்த ஒரு பணியில் ஈடுபடும் போது அவர்களுக்கு ஏதாவது நிகழ்ந்து விட்டால் அவர்களுக்கான உரிய இழப்பீடு பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த கூட்டு காப்பீடு திட்டம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் உடையது. அதுக்காக வந்து அரசாங்கம் கார்பரேஷன் செலவழிக்கப்படுது 100 ரூபாய் கூட கிடையாது. எனவே கூட்டு காப்பீடு திட்டத்தின் கீழ் களப்பணியாளர்களை இணைக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தை கேட்டுக்கொள்ள விரும்புகிறது. இது குறித்து மாநகராட்சி ஆணையருக்கும் அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் செயலாளருக்கு நாங்கள் வந்து மனு அனுப்பியிருக்கின்றோம். உரிய நடவடிக்கையை மாநகராட்சி நிர்வாகம் தமிழக அரசும் எடுக்காவிடில் தொடர்ந்து போராட்டங்கள் ஈடுபடுவது தவிர வேறு வழியில்லை என்பதை அரசுக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம்.